ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட் டெக். உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் மொபைலில் யாருக்குமே வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து உங்களால் அனுப்ப முடியலையா? ஸோ நீங்கள் வந்து அது சவுண்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுறீங்க, ஆனால் வந்து ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்படி ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடைச்சதுக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்து உள்ள பெல்லைக்னையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாலில் நீங்கள் வாட்ஸ்அப் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி வாட்ஸ்அப் ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு இதில் வந்து மைக்ரோஃபோனுக்கு நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல மைக்ரோஃபோன் வந்து டிசபிளில் இருக்குமானுச்சுன்னா உங்களால் வந்து எந்த சவுண்டையுமே வாட்ஸ்அப் மூலம் யூஸ் பண்ணி உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனாலையுமே வந்து நமக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப முடியாத ஒரு இஷ்யூ வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல மைக்ரோஃபோன் எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணி, எனேபிள் இல்லாட்டி கண்டிப்பாக எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்கள் மொபைலையுமே நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைலையும் ஏதாவது மைக்கில் இஷ்யூஸ் காரணமாக வந்து இந்த மாதிரி சவுண்ட் ரெக்கார்ட் ஆக முடியாத ஒரு இஷ்யூ வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் மொபைலை ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன்னு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். அதோட ரீஸ்டார்ட் ஆகியும் ஒர்க் ஆகாட்டி உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் வாட்ஸ்அப் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி வாட்ஸ்அப் ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத வந்து இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சில பேர் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதனாலையுமே வந்து இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக வந்து உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்ப முடியாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.